ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு மகாபாரத பீஷ்ம பிதாமகருக்காக இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில் சொல்ல வேண்டிய பீஷ்மாஷ்டமி அத்ய மந்திரத்தை பார்க்கலாம். பீஷ்மாச்சாரியர் நித்திய பிரம்மச்சாரி, அவருக்கு சந்ததி இல்லை. அவரே ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த உலகுக்கு வெளிப்படுத்திய ஆன்மீக குரு. அதை அருகிலிருந்து கேட்டவர் கிருஷ்ண பரமாத்மா. அப்பேற்பட்ட ஆன்மீக குரு பீஷ்மருக்கு இந்த பீஷ்மாஷ்டமி தினத்துல இந்த மந்திரங்களை சொல்லி அர்க்கியம் விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பீஷ்மாஷ்டமி அன்று தகப்பனார் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் அவருக்கு இந்த மந்திரங்களை சொல்லி அர்க்கியம் விடணும். இதனால் கடந்த ஒரு வருஷத்திய பாபங்கள் நீங்கும். இதை அனுஷ்டிக்காவிட்டால் ஒரு வருஷத்திய புண்ணியங்கள் நீங்கிவிடும் என்றும் புராணங்கள் சொல்றது. அதனால் மறவாமல் இந்த தினத்துல இந்த அர்க்கிய மந்திரத்தை நாம் அனைவரும் சொல்லுவோம். பீஷ்மாஷ்டமி அர்க்கிய மந்திரம். வையாக்ரபாதி கோத்ராய சாங்க்ருதி பிரவராய ச கங்கா புத்ராய பீஷ்மாய ஆஜன்ம பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமக இதமர்க்யம் அபுத்ராய ஜலம் தத்மி நமோ பீஷ்மாய வர்மணே பீஷ்மசாந்தனவோ வீர சத்யவாதி ஜிதேந்திரியக ஆபிராத்மிரவாப்னோத்து புத்ர பௌத்ரோசிதாம் க்ரியாம் பீஷ்மாய நமக இதமர்க்யம் வசூனாமவதாராய சந்தனோராத்மஜாய ச அர்க்யம் ததாமி பீஷ்மாய ஆபால பிரம்மச்சாரிணே பீஷ்மாய நமக இதமர்க்யம். இந்த பீஷ்மாஷ்டமி அர்க்கிய மந்திரம் சொன்னா மன அமைதியும் மோட்சமும் எளிதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்றைய நாள்ல நம்ம செய்யக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளுமே அந்த பீஷ்மரையும் முன்னோர்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுறது. இன்றைய தினம் செய்யப்படக்கூடிய அனைத்து சடங்குகளுமே அனைத்து விஷயங்களுமே முன்னோர்களை விரைவில் சென்றடையும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் இந்த தினத்துல அன்னதானம் செய்ய வேண்டும். விலங்குகளுக்கு உணவளித்தல், ஆடைகள் மற்றும் படிக்கும் பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இந்த தினத்துல நாம் இதையெல்லாம் செய்ய புண்ணியங்கள் அபரிமிதமாக வந்து சேரும், பாபங்கள்லாம் கழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைவருமே இந்த தினத்துல இந்த அர்க்கிய மந்திரத்தை மறவாமல் சொல்லுவோம். பீஷ்மரின் ஆசியையும் நமது முன்னோர்கள் பித்ருக்களின் ஆசியையும் பெறுவோம். நமஸ்காரம்.